ஹலோ மக்களே, வணக்கம். விண்வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு பூமிங்க, இந்த செய்திகளை பற்றி நாம பார்க்கலாங்க. பார்க்கறதுமே நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜப்பான் விண்வெளி ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் புதுமையான கிரகத்தை வந்து கண்டுபிடித்துள்ளார்கள். அது தப்போ பார்த்தீங்கன்னா பூமியை போலவே இருக்கும் என்றும் பார்த்தா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் பூமியை போலவே மற்றொரு கிரகமாகும் என்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூறியிருந்தாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் கிரகத்தின் சுற்றோட்ட பாதையில் சற்று அப்பால் நமது சூரிய மண்டலத்தின் வெளிப்புற பகுதியை வந்து சுற்றியுள்ள பல்வேறு வான் பொருட்கள் கொண்ட ஒரு பகுதி தான் கைபர் பெல்ட். இங்கு தான் தற்போது பூமியைப் போலவே இருக்கும் மற்றொரு கிரகம் இருப்பதாகவும் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. மேலும் சூரியனை சுற்றி கொண்டிருக்கும் கிரகங்களைப் போலவே நமது இந்த கைபர் பெல்ட்டில் உள்ள பொருட்கள் வந்து சூரியனை சுற்றி வருகிறது என்றும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜப்பானிய அவர்கள் வந்து கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் கண்டுபிடித்த கிரகமானது உண்மையாக இருந்தால் அது பூமியின் அளவை விட 1.5 முதல் 3 மடங்கு அதிகமாக இருக்கும் என்றும், இந்த புதிய கண்டுபிடிப்பானது தொலைதூரத்தில் உள்ள 9வது கிரகத்தை பற்றிய கேள்வியை நமக்கு எழுப்புகிறது என்றும், பிளான் 9 என அழைக்கப்படும் இந்த கிரகமானது நமது சூரிய மண்டலத்தின் வெளிப்புற பகுதியில் இருப்பதாகவும் தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வானியலாளர்கள் வந்து இந்த பிளான் 9 கிரகம் போலவே கைபர் பெல்ட்டின் நம்ம கண்டுபிடிக்காத பூமிக்கு மிக நெருக்கமாக கிரகமும் இருக்கக்கூடும் என்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூறியிருந்தாங்க. ஜப்பானியர்கள் இந்த கண்டுபிடிப்பு வந்து நமது சூரிய மண்டலத்தின் வெளிப்பகுதியை வந்து மேலும் ஆராய்வதற்கும் அதனை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பை வந்து அதிகரித்துள்ளதுங்க. இது தொடர்பாக தான் பார்த்தீங்கன்னா மேலும் பல ஆராய்ச்சிகள் வந்து செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா புளூட்டோ என்ற கிரகமும் இந்த கைபர் பட்டியல் எல்லையிலே அமைந்திருந்தது தற்போது வந்து வியக்கத்தக்கதுங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1930 கண்டுபிடிக்கப்பட்ட புளூட்டோ கிரகத்தை வந்து சூரிய குடும்பத்தில் ஒன்றாகவே நாம் கருதியிருந்த நிலையில் அது கைபர் பட்டியல் அமைந்துள்ளது என்பது தெரிந்ததும் சூரிய குடும்பத்தின் எல்லையிலிருந்து விடுவிக்கப்பட்டதுங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்டுபிடிப்புக்கும் பிளான் 9 கிரகத்தை நம் 9வது கிரகமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தரப்பில் வந்து கூறியிருந்தாங்க. மேலும் சூரிய குடும்பத்தின் எல்லையை தாண்டி அமைந்துள்ளதுங்க என ஜப்பான் ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்துள்ளாங்க. பொறுத்திருந்து பார்ப்போங்க இந்த பிளான் 9 கிரகம் வந்து உண்மையிலே இருக்கா அல்லது இல்லையா என்று பொறுத்திருந்து பார்ப்போங்க. மேலும் இது ஆராய்ச்சிக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய விண்வெளியாளர்கள் பார்த்தீங்கன்னா கூறியிருந்துருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போங்க இந்த பிளானை வந்து உண்மையாகவே சூரிய நமது பூமியை போலவே இருக்கிறதா அல்லது ஜப்பானியர்கள் வந்து பொய் கூறுகிறதா பொறுத்திருந்து பார்ப்போங்க. மேலும் இது போன்ற ஒரு முக்கியமான செய்திகளுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.